புழக்கத்தில் இருந்த அதிக மதிப்பு கொண்ட பத்தாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆண்டு மத்திய அரசு அறிவித்தது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்போது பெரும் பணக்காரர்களிடம் மட்டுமே இந்த நோட்டு இருந்தது அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி திடீரென்று அறிவித்தார் அதைத் தொடர்ந்து புதிய ஐநூறு ரூபாய் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டன கடந்த சில மாதங்களாகவே இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளின் பிழக்கம் குறைவாக இருந்த நிலையில் அந்த நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்தது